அவருடைய சேலரி வந்து இங்கே யாருமே ரீச் பண்ணல. ஓரளவுக்கு அவருக்கு ஈக்குவலாக வாங்கக்கூடிய ஒரே ஒருத்தர் ரஜினி சார் தான். ரஜினி சார், விஜய் தான், ரெண்டு பேரும் பேரலாக இருக்காங்க, ஒரே மாதிரி இருக்காங்க. கொஞ்சம் முன்ன பின்ன அங்கே இங்கே அப்படி இருக்கும், அது அந்த மாதிரி இருக்காரு. எத்தனை வருஷம் ஆகும் சார் விஜய் இடத்த ஒரு நடிகர் பிடிக்கணும் அப்படின்னா? வர ஹிட்டை பொறுத்து தான் இருக்குது அவங்க. ஏன்னா கண்ணுக்கு தெரியுற வரைக்கும் நமக்கு ஒரு ஏஜிஎஸ்க்கு ஒரு டஃப் சிச்சுவேஷன் தான் அது. ஏன்னா நிச்சயமாக வந்து ஒரு நார்மலாக அரசியலில் வராமல் அவர் படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கும் அரசியலுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. பரிசுகள்லாம் கொடுத்து நல்லா இதெல்லாம் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. அது எனக்கு தனிப்பட்ட முறையில் ரொம்ப சந்தோஷம் அது. ஏன்னா இதை வந்து சரி பண்ணிட்டாங்க அதை. அதனால் ஒரு என்னடா இது போகாமே இருந்தாங்களேன்னு உறுத்திட்டு இருந்தது, அது இப்போ சரியாயிடுச்சு. வணக்கம் சார். சமீபத்தில் கேவி ஆனந்தோட ஃபேமிலியை சூர்யா போய் சந்திச்சிருக்காரு. சூர்யா அவங்க ஃபேமிலியை திருமணத்தன்னைக்கு போய் பார்க்கல அப்படிங்கிற வருத்தம் அவங்க ஃபேமிலிக்கும் இருந்தது. அதை பற்றி நம்ம கூட லாஸ்ட் வீடியோவில் பேசியிருந்தோம். எப்படி இந்த சந்திப்பு நடந்தது? இல்லை, சூர்யா வந்து இந்த மாதிரி போகலை அப்படின்றது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. நான் என்ன வருத்தத்தை கூட தெரிவித்தேன். நீங்கள் கேட்டபோது லாஸ்ட் டைம் கூட திருமணம் முடிஞ்சு சில மாதங்கள்லேயே நம்ம பேசணும், அதை பற்றி பேசணும். ஏன்னா சூர்யா வந்து ரொம்ப க்ளோஸ் அவருக்கு. ஃபஸ்ட்டு வந்து நேருக்கு நேர் படத்திலேயே வந்து சூர்யா அறிமுகமாகற படத்துக்கே கேவி ஆனந்த் தான் கேமராமேன், வசந்த் டைரக்ஷன், மணிரத்னம் அவருடைய ப்ரொடக்ஷன் அது. ஓகே, மெட்ராஸ் டாக்கீஸ் எடுத்த படம் அது. அந்த படத்துலேயே வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல பாண்டிங்கு அந்த படத்துலேயே. அதுக்கு பிறகு தொடர்ந்து சூர்யா வந்து அவரோட வளர்ச்சியை பார்க்குறாரு, இவரும் கேவி ஆனந்த் வளர்ச்சி அவரும் பார்க்குறாரு. ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் வளர்ச்சி பார்த்துட்டே வராங்க. இவரும் பெரிய ஸ்டார் ஆகிட்டு வராரு, காக்கா காக்கா கஜினி அப்படின்னு. அந்த சமயத்தில் இவரும் டைரக்ட் பண்ணுறாரு. பண்ணும்போது இவங்களுக்குள்ள ஒரு சூர்யா கேவி ஆனந்துக்குள்ளே ஏதாவது ஒரு படம் பண்ணணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்தபோது, அந்த கனா கண்டனுக்கு பிறகு அவங்க அந்த அயன் படம் பண்ணாங்க. அந்த அயன் வந்து சூர்யாவை வந்து பெரிய ஸ்டார் ஆக்கின படம். சூர்யான்றவர் ஒரு நடிச்சிட்டு இருந்தார், ஹிட் ஆனார், ஒரு நல்ல சம்பளம், கோடிகளில் சம்பளம் வாங்க ஆரம்பித்த சமயம், 1.5 கோடி 2 கோடி இப்படி சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவரை இன்னும் பெரிய ரேஞ்சுக்கு உயர்த்தி கொண்டு போனது வந்து அயன் படம். சூர்யாக்கே தெரியும், எல்லாருக்குமே தெரியும் அது. இண்டஸ்ட்ரியில் வந்து அந்த இது, அந்த நன்றி சூர்யாக்கு எப்போதுமே உண்டு. அயன்கிறது அவருடைய சூர்யாவோட மூவிலேயே வந்து அது ஒரு சிக்னேச்சர் மூவி. கேவி ஆனந்துக்கும் அது ஒரு சிக்னேச்சர் மூவி. இன்றைக்கும் கேவி ஆனந்த் அப்படின்னு சொன்னான்னா, சார் அயன் வந்து வேறு லெவல் அப்படிம்பாங்க எல்லாருமே. உங்களுக்கு கூட தெரியும், பத்திரிகைகாரங்கெல்லாம் தெரியும் அயன் கோலா எப்படி கொண்டாடினாங்க அப்படின்றது தெரியும். நான் ஒரு தடவை மலையாள நடிகர் பிருத்திவிராஜ் அவரை ஃப்ளைட்டில் சந்தித்தேன் சமீபத்தில், ஒரு 5-6 மாதம் இருக்கும். நான் போயிருந்தபோது அவரோட பேசிட்டே போனேன். அப்போது அவர் சொன்னார், நாங்களாம் கேவி ஆனந்த் கொண்டாடுவோம் கேரளாவில், அவ்வளவு அந்த மாதிரி ஒரு டெக்னீஷியனை பார்க்கவே முடியாது. தேன்மாவின் கும்பத்துங்கிற மலையாள படம் ஃபஸ்ட்டு படம் அதுதான் அவருக்கு, ஆனந்துக்கு. இந்த முத்துக்கு படத்தோட ஒரிஜினலில் தான், மோகன்லாலும் ஷோபனாவும் நடித்த படம், அந்த படத்தில் தான் அவர் கேமராமேனாக போனார். அந்த படத்துலேயே நேஷ்னல் அவார்டு ஃபஸ்ட்டு படத்துலேயே. ஸோ அப்பேற்பட்ட ஒரு பாண்டிங் இவங்க ரெண்டு பேருக்கு இருந்தது. அதுக்கப்புறம் தொடர்ந்து மாற்றான், மாற்றான் படம் முடியறதுக்கு முன்னாடியே விஜய் வந்து கேவி ஆனந்த் டைரக்ஷனில் நடிக்க விரும்புகிறார். செய்தி வருது, விஜய் வந்து அவர் படத்தில் நடிக்க விரும்புகிறாரு, காட்சி தர விரும்புகிறார், நல்ல கதையாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு வந்து கேவி ஆனந்துக்கு ரஜினி சார் நடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காரு, அஜித் நடிக்கிறதுக்கு வராரு, இப்படி எல்லாருமே வந்து கேவி ஆனந்த் டைரக்ஷனில் நடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்து, அதனால் சூர்யாவுக்கு அவர் மேலே ஒரு தனி மரியாதை உண்டு. அவரும் ஏதோ ஒரு காரணம் என்னன்னு தெரியல, அது வராமல் போயிட்டார். அது நிச்சயமாக வருத்தத்துக்குரியதுன்னு நான் பதிவு பண்ணியிருந்தேன். ஆனால் அதுக்கப்புறமா என்கிட்ட எஸ்ஆர் பிரபு சொன்னார், இல்லை அவர் போவார், அவங்க வீட்டுக்கு போவார் அவர் அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னார். நாங்கள் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சொன்னார் அவர் எஸ்ஆர் பிரபு. நான் சொன்னேன், போனால் நல்லது தான், அவர் போகணும், அதுதான் சந்தோஷமான விஷயம், பெட்டர் லேட் தேன் நெவர். ஓகே, போகாமே இருக்கிறத விட போயிட்டான்னா அது சரியாயிடும், ஒரு என்னதான் இருந்தாலும் ஒரு சின்ன காயம் மாதிரி இருக்கும் மனசுக்குள்ளே, அது சரியாயிடும் அது அப்படின்னு சொல்லி. அப்புறம் சிவகுமார் சாரோட போயிருக்காரு, குடும்பத்தில் எல்லோரையும் சந்திச்சிருக்காரு, மாப்பிள்ள, பொண்ணு, அவங்க சிஸ்டர், அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து இது பண்ணியிருக்காங்க. விஜய் டிவி ஜெகனும் போயிருக்காரு, அவரும் இருந்திருக்காருங்க. எல்லோரும் வந்து சந்தோஷமான ஒரு பொழுது அவங்களுக்கு. அந்த சமயத்தில் பரிசுகள்லாம் கொடுத்து நல்லா இதெல்லாம் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. அது எனக்கு தனிப்பட்ட முறையில் ரொம்ப சந்தோஷம் அது. ஏன்னா இதை வந்து சரி பண்ணிட்டாங்க அதை. அதனால் ஒரு என்னடா இது போகாமே இருந்தாங்களேன்னு உறுத்திட்டு இருந்தது, அது இப்போ சரியாயிடுச்சு, நல்ல விஷயம், சந்தோஷம் அது. இப்போ தமிழ் சினிமாவின் முன்னணி நட்சத்திரமாக இருக்கிற தளபதி விஜய் அரசியலுக்கு வரேன்னு அறிவித்து கட்சி தொடங்கிட்டார்.
சினிமா இண்டஸ்ட்ரி இதை பற்றி என்ன பேசுகிறாங்க சார்? சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு மிக்சட் ரியாக்ஷன் தான் இருக்குது. இப்போது விஜய் ஆதரவாளர்கள் அப்படின்னு ஒரு கோஷ்டி இருக்குது, அப்புறம் விஜய் எதை செஞ்சாலும் அதை விமர்சிக்கிறதுன்னு ஒரு கோஷ்டி இருக்குது. சினிமாலேயேவா? சினிமாலேயும் இருக்குது, சினிமாலேயும் இருக்குது. ஆ, அவர் வந்து என்ன பண்ண போகிறாரு, அவர் என்ன பண்ண போகிறார், இது வரைக்கும் அவர் என்ன பண்ணார், அவர் இது வரைக்கும் பேசினதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம அரசியல் ஒருத்தர் வரும்போது தான் வந்து விமர்சனத்தை தைரியமாக எடுத்து வைப்பாங்க. இப்போ ரஜினி சார் கூட அரசியலுக்கு வரப்போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே பல வகையான விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சிடுது. கமல் சாருக்கும் விமர்சனங்கள் வந்தது, ரஜினி சாருக்கும் வந்தது, எல்லாருக்குமே அந்த விமர்சனம் அப்படின்றது வரும். அந்த விமர்சனத்தை தாண்டி ஒருத்தருக்கு உள்ள தைரியம் தான் வந்து ஒருத்தரை பண்ண வைக்கும். ஒரு மீடியாவில் பேசினாலே, இப்போ நம்ம மீடியாவில் பேசுகிறோம் அப்படின்னாலே அதை நல்லா சொல்கிறவங்க நாலு பேர் இருப்பாங்க, அதை கமெண்ட் பண்ணுறவங்க க்ரிட்டிசைஸ் பண்ணுறவங்களும் நாலு பேர் இருப்பாங்க. இதெல்லாம் பற்றி கவலைப்பட முடியாது. விமர்சனம் வந்தாச்சுன்னா விமர்சனம் அதை ஏற்றுக்க வேண்டியதுதான். விஜய் வந்து அதெல்லாம் ஆழம் பார்த்து தான் வந்திருப்பார். அவர் எவ்வளோ பேரை கன்சல்ட் பண்ணியிருப்பார். அவரும் கன்சல்ட் பண்ணாமலாம் இருந்திருக்க மாட்டார். அவருக்கு பின்னணியில் அவருக்கு இவங்கெல்லாம் இருந்திருப்பாங்க. இண்டஸ்ட்ரியிலையும் இன்றைக்கி அதே மாதிரி தான் இருக்குது. விஜய் படம் அப்படின்னோடனே விஜய் படம் ஓடாது, இந்த படம் ஓடாதுன்னு சொல்கிறவங்க இருக்காங்க, இந்த படம் ஓடலன்னு ஒன்று மகிழ்ச்சி அடைகிறவங்க இருக்காங்க, இது மாதிரி எல்லா சாராலும் இருப்பாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னாக்க, ஒருத்தர் அரசியலுக்கு வராரு அப்படின்னா ஃபஸ்ட் திங்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஓப்பன் மைண்டோடு அவங்கள வரவேற்கணும். அதுதான் பாசிட்டிவ் திங்கு. ஏன்னா யார் வேணால் வரலாம், நீங்களும் வரலாம், நானும் வரலாம், யார் வேணால் அரசியலில் வரத்துக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது. அதுக்கு தேவை இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், ஏஜ் இருக்கணும், அவ்வளோதான். தட்ஸ் ஆல். இல்லை, இப்போ அவர் அரசியலுக்கு வர்றது ரைட்டு. அவர் கடைசி படம் ஒரு படம் தான் பண்ண, கோட்டுக்கு அப்புறம் ஒரு படம் தான் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறாங்க? ஏன்னா பெரிய ஹீரோ, பெரிய வசூல். அதுதான் அது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது அது லாஸ். ஏன்னா ஒரு விஜய் படம் அப்படிங்கிறது வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு 400 கோடி ரூபாய் வந்து ரெவின்யூ வரக்கூடிய ஒரு படம், 400-500 கோடி ரூபாய் ரெவின்யூ வரும். அதனால் பல தியேட்டர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு, பல டெரிட்டரிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கை கிடைக்கும். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு பெரிய படம் அப்படின்றது ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு 8 படம் 10 படம் வந்தானா அதிகம், அது கூட இல்லை. ஒரு ரஜினி படம், ஒரு கமல் படம், ஒரு விஜய் படம், ஒரு அஜித் படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 படம் தான். இவங்க 4 பேரும் ஆளு ஒரு ஒரு படம் தான் வருஷத்துக்கு நடிப்பாங்க. அதை தாண்டி வந்து ஒரு சூர்யா படம் அப்படின்னு எடுத்துட்டாங்கன்னா 5-6 படம் தான் வரும் டோட்டலாகவே. இந்த 5-6 படத்தில் இப்போது விஜய் படம்ன்றது மிகப்பெரிய வசூலை பெறக்கூடிய ஒரு நடிகர். அவர் அப்படிப்பட்ட நடிகர் இல்லை அப்படின்றபோது அவர் படத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு லாஸு, அவரால் படம் எடுக்கிற ப்ரொடியூசர்ஸ்க்கு லாஸு, எல்லாருக்குமே ஒரு லாஸ் தான். ஏன்னா இப்போ விஜய் படத்தில் வந்து பெரிய ப்ராஃபிட் வருதா அப்படின்ட்டு அது அனதர் க்வெஸ்சன். ஓகே, அது அனதர் க்வெஸ்சன். எல்லா படத்துலையும் ஒரு படத்தில் ப்ராஃபிட் வரும், ஒரு படத்தில் ப்ராஃபிட் வராமல் போகும், ஒரு படத்தில் பிரேக் ஈவன் வரும், இப்படி ஒரு ஒரு படத்தில் ஒரு ஒரு மாதிரி வரும். அதை ப்ரொடியூசர்ஸ் தான் சொல்லணும், பப்ளிக் சொல்லிட்டு இருக்காங்க. பப்ளிக் வந்து இல்லை இந்த படம் ஓடல அப்படின்னு, அதை வந்து ப்ரொடியூசர்ஸ் என்ன சொல்லணும், நாங்கள் சொன்னோமா இல்லையே, நாங்கள் வந்து வெளில வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலையே. திருப்பூர் சுப்பிரமணியன் சொல்கிறார், எங்களுக்கு விஜய் படம் வந்ததுன்னா எங்களுக்கு பெரிய நல்ல விஷயம். ஓகே, அவர் டிஸ்ட்ரிபியூட்டர். அவர் அவர் எங்களுக்கு விஜய் படம், அஜித் படம்லாம் வந்ததுன்னா எங்களுக்கு பெரிய விஷயம். ஏன்னா அவங்களுக்கு வந்து தியேட்டரில் வந்து அவங்களுக்கு விற்கக்கூடிய தின்பண்டங்கள்லேருந்து அங்கே சைக்கிள் ஸ்டாண்ட்லேருந்து மோட்டர் சைக்கிள் இதுலேருந்து எல்லா வாடகையும் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு பைசா கிடைக்கும். ஸோ எல்லாரும் அதை பார்க்குறாங்க. இப்போ ரஜினி சார் படம் அப்படின்றது காலங்காலமாக என்னென்னா தியேட்டரில் உள்ள கடைநிலை ஊழியர் வரைக்கும் அவங்களுக்கு பிஸ்னஸ் அவங்களுக்கு. ஸோ அந்த இது வந்து அந்த வகையில் நிச்சயமாக லாஸ் தான். விஜய் போன்ற ஒரு பெரிய நடிகர் இவ்வளோ உச்சத்தை எட்டிய பிறகு அவர் சினிமாவை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு லாஸ் தான். பட் அப்புறம் வேறு என்ன பெனிஃபிட்டு அப்படின்னு திரும்பி பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து ஒரு புதுசாக ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஏதோ நினைக்கிறார் மைண்டில். அவர் பேரே நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றிக்கழகம் அப்படின்னு வச்சுருக்காரு அவர். அதில் வந்து திராவிடம்னு எல்லா இதுவும் பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த மாதிரி தேதிமுக எல்லாத்துலேயும் அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து அந்த மாதிரி பேர் இல்லாதது அவர் மைண்டில் வேறு எதாவது வச்சுருக்காரா, அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு ஏதோ ஒரு இது வருது. ஸோ அதனால் கட்சி வந்தோடனே நான் எதிர்பார்க்குறது என்னென்னா, இந்த கட்சி பேர் அதெல்லாம் விட 2-3 விஷயம். ஒன்று, என்ன கொள்கைகளை அவர் சொல்ல போகிறார், எந்த கொள்கைகளின் அடிப்படையில் அவர் பண்ணணும்னு நினைக்கிறார் அரசியல், அந்த கொள்கைகள் வெளியே வரணும் ஃபஸ்ட்டு. இந்த கொள்கை இந்த சொல்லியிருக்காரு, இந்த ஆஃப் இது அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சப்புறம் முழுசாக எலெக்ஷன் முடிஞ்சு நாங்கள் இந்த கட்சியும் பதிவு பண்ணிட்டோன்னே எங்களோட கொள்கைகள் எங்களோட இதெல்லாம் வெளில வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர். ஸோ அதெல்லாம் அது பார்க்கணும். ரெண்டாவது, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அவர் என்ன கருத்துக்கள் சொல்கிறாருங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நிறைய பிரச்சனை வருது. இப்போ வெள்ளம் அப்படின்னு வருது, இந்த வெள்ளம் சமயத்தில் அவருடைய கருத்து என்ன, மக்களுக்கு உதவுறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இப்போ இருக்கிற அரசியல் கட்சிகள்
ஆட்சி பண்ணுறவங்க இவங்களை பற்றி அவர் ஏதாவது கருத்து சொல்கிறாரா, இந்த ஆட்சி சரின்னு நினைக்கிறாரா, சரின்னு இல்லைன்னு நினைக்கிறாரா, அப்படி சரியில்லைன்னு நினைக்கிறேன்னா எந்த அம்சங்கள் சரியில்லைன்னு நினைக்கிறாரு, அதை இவர் எப்படி சரி பண்ண போகிறாரு, இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே போனால் தான் அரசியல்வாதி. இப்போ அண்ணாமலை வந்திருக்காரு அப்படின்னா அண்ணாமலை ஏதோ ஒரு ஸ்டாண்ட் எடுத்து தைரியமாக பேசுகிறாரு, அவர் இந்த ஸ்டாண்டு அப்படின்னு எடுத்துட்டார். அவர் அந்த ஸ்டாண்ட் எடுத்து அவர் தைரியமாக பேசுகிறாரு, இந்த கட்சியை எதிர்க்கணும், இவங்களை அகற்றணுன்றது தான் எங்களுக்கு அப்படிங்கிறது சொல்லணுன்றதை சொல்கிறாரு. ஸோ இப்போ இவர் அதை என்ன பண்ண போகிறாரு, தைரியமாக செய்வாரா, ஒரு டிஎம்கேவை எதிர்ப்பாரா, இல்லைன்னா ஏடிஎம்கேவை எதிர்ப்பாரா, இல்லை பிஜேபியை எதிர்ப்பாரா, காங்கிரஸை எதிர்ப்பாரா, இல்லை யாரையுமே எதிர்க்காமல் அவர் தனியாக பண்ணுவார்னா எப்படி பண்ணுவார், இதெல்லாம் தான் இப்போ எல்லார் மனசுலையும் உள்ள க்வெஸ்டின். இதை அவர் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாருன்றதுல தான் அவரோட வெற்றியே அடங்கியிருக்கு. இப்போ தமிழ் சினிமாவில் சூர்யா ஃபேமிலி ரொம்ப முக்கியமானவங்க, சூர்யா மட்டும் இல்லாமல் சூர்யா, கார்த்தி, எஸ்ஆர் பிரபு, இந்த மாதிரி ஜோதிகா இவங்க இத்தனை பேர் அங்கே ஸ்டார்ஸ் இருக்காங்க. எப்போவுமே விஜய் அஜித்துன்னு நம்ம பேசினாலும் சினிமாவுக்குள்ளே விஜய் சூர்யாவுக்குள்ளே ஒரு ரைவல் இருக்குன்னு சொல்லுவாங்க. விஜய் அரசியல் பிறகு சூர்யா எப்படி பார்க்குறாரு, அந்த ஃபேமிலி எப்படி பார்க்குறாங்க? இல்லை அது ஒரு சீட்டு காலியானால் இன்னொருத்தருக்கு அது ரைஸ் தான். அது இப்போ சூர்யாவுக்கு அது ஒரு ரைஸ் மாதிரி தான் அது. ஏன்னா அந்த இடத்த இப்போ ஜெயலலிதா அந்த காலத்தில் நான் வந்து ரிட்டையர் ஆக போகிறேன், எனக்கு நான் இனிமேல் நடிக்க மாட்டேன் அப்படின்னு 75 அனௌன்ஸ் பண்ணாங்க. அவங்க அதோட படங்களெல்லாம் குறைச்சிக்கிட்டாங்க. 76 அவங்க நடிக்கல, அவங்க ஒரு ரெண்டு படம் முடித்த படம் வெளியே வந்தது, அப்படியே ரிட்டையர் ஆகிட்டு ஒரு 3 அப்படியே இருந்தாங்க. திருப்பி வந்து நதியை தேடி வந்த கலர் ஒரே படம் நடித்தாங்க, அவ்வளோதான். அப்புறம் நடிக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க அரசியலுக்கு வந்துட்டாங்க அவங்க ஜெயலலிதா. அப்போ ஜெயலலிதா அது மாதிரி போகிறேன்னு சொன்னோடனே உடனே ஸ்ரீபிரியா அவங்களோட அம்மா அப்போ சொன்னாங்க, ஜெயலலிதா விட்ட இடத்த என் மகள் பிடிக்கணும்னு நான் நினைக்கிறேன், அவங்க வந்து அந்த இடத்துக்கு வரணும் அவங்க. ஏன்னா ஒரு பெரிய இடத்துல ஜெயலலிதா இருந்தாங்க, எம்ஜிஆர் சிவாஜிக்கு ஜோடி, முத்துராமன் ஜெய்சங்கருக்கு ஜோடி, ரவிச்சந்திரனுக்கு ஜோடி, எல்லா டாப் ஹீரோஸ் அங்கே, என் டி ராமராவ், நாகேஸ்வர ராவ் இவங்களோட ஜோடி, இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் பொசிஷனில் ஜெயலலிதா இருந்தாங்க. அவங்க போனோடனே ஃபஸ்ட்டு பெனிஃபிஷியரி யாருன்னு பார்த்தோன்னா கே ஆர் விஜயாவும் ஸ்ரீபிரியா போன்றவங்களும் தான். ஏன்னா அப்போ அந்த இடம் காலையாக இருந்து உடனே கே ஆர் விஜயா நிறையா படங்கள் நடிக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் ஸ்ரீபிரியா மாதிரி யங் நடிகைகள் முன்னுக்கு வந்து அவங்க இடத்துல சிவாஜிக்கு ஜோடியாக அவங்கள போட்டாங்க, கமல் ரஜினிக்கு போட்டாங்க, அந்த மாதிரி. அதே மாதிரி இன்றைக்கி சூர்யாவுக்கும் நிச்சயமானா சூர்யா வந்து ஒரு ஒரு கட்டத்தில் வந்து அவருடைய வளர்ச்சி வந்து கொஞ்சம் பாதிச்சுது. அது ஒரு நல்லா வந்தார், ஒரு அயன் முடிஞ்சு அவர் பார்த்தீங்கன்னா அந்த சிங்கம், அந்த மாற்றான், அந்த சமயத்துலலாம் வந்து ரொம்ப ஹை இதில் இருந்தார் அவர். அப்போது தெலுங்கில் வந்து அவருக்கு தமிழ்நாட்டிலே வந்து கமல் ரஜினியை தாண்டி தெலுங்கில் மார்க்கெட் உள்ளவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சூர்யாவும் கார்த்தியும் தான், அவங்களுக்கு தான் மார்க்கெட் தெலுங்கில். அப்போது விஜய் அஜித்து கூட இல்லை, தெலுங்கு படங்களில் அவ்வளோ ஓப்பனிங் இல்லை அவங்களுக்கு. இப்போ கூட அஜித்துக்கு வந்து அவ்வளோ கிடையாது, ஆந்திராவில் விஜய்க்கு இருக்குது ஓரளவுக்கு, அவருக்கு விஜய்க்கு இருக்குது, அவரை வச்சு தெலுங்கு ப்ரொடியூசர்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. ஆனால் சூர்யாவுக்கு எப்போதுமே வந்து அவுட் சைட் தி ஸ்டேட் வந்து அவருக்கு நல்ல வரவேற்பு, கேரளாவில் பெரிய ஃபேன் ஃபாலோயிங், அவருடைய படங்கள் மிகப்பெரிய அளவில் ரிலீஸ் ஆகும். அதே மாதிரி ஆந்திராவில், தெலுங்கானாவில் பெரிய அளவில் ரிலீஸ் ஆகும், கர்நாடகாவில் நல்லா ரிலீஸ் ஆகும், 3 ஆனால் தமிழ்நாட்டில் இவங்க எல்லாரையும் விட கம்மி தான். தமிழ் நாடுன்னு பார்த்தீங்கன்னாக்க நம்பர் ஒன்னுன்னா உங்களுக்கு தெரியும், அஜித் ஓப்பனிங் வந்து அவருக்கு ரொம்ப மிகப்பெரிய ஓப்பனிங். அஜித்துக்கு எந்த படம் வந்தாலும் சரி அவருக்கு இருக்கிற மாதிரி ஓப்பனிங் யாருக்குமே கிடையாது, பெரிய அவ்வளோ ஓப்பனிங். இப்போ கூட விடாமுயற்சி எப்போ வரப்போகுதுன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எல்லாருமே, என்ன பண்ண போகிறாரு, அதில் என்ன பண்ணுறாங்க, அதுவும் மகிழ் திருமணி டைரக்ட் பண்ணுறாரு. சூர்யாவுக்கு வந்து என்னென்னா, சூர்யா வந்து ஒரு நல்ல ஆர்டிஸ்ட், அவர் எல்லா டேலண்ட்டும் உள்ளவர், டான்ஸ் தெரியும் அவருக்கு, இப்போது ஃபைட்டு தெரியும், நடிக்க தெரியும், வசனம் எவ்வளோ பக்கம் கொடுத்தாலும் பேச தெரியும், அந்த மாதிரி எல்லா டேலண்ட்டும் உள்ளவர், என்ன மாதிரி ரோல் இருந்தாலும் பண்ணார். அவருக்கு சரியான ஸ்கிரிப்டு, சரியான டைரக்டர்ஸு நடுவில் கொஞ்சம் சரியாக அமையலான்றது என்னோடய கருத்து. அதை கொஞ்சம் பார்த்து பண்ணானா கண்டிப்பாக அவர் அடுத்த லெவலுக்கு போகலாம். சூர்யா அடுத்த லெவல் போகிறதுக்கான முயற்சி கண்டிப்பாக அவரும் எடுப்பார், அந்த அவங்க கம்பெனிலே பார்ப்பாங்க, இனிமேல் பார்த்து பார்த்து தான் செய்வாங்க. 2D இப்போது கங்குவா படம் எடுத்துகிட்ருக்காங்க, பெரும் பொருட்செலவில் எடுக்கப்படுற படம், பல மொழிகளில் வரப்போகிற ஒரு படம் அது. ஸோ அந்த படத்தோட ரிசல்ட்டை பொறுத்து அடுத்த விஷயங்கள் அமையும். அந்த படம் பெரிய ஹிட் ஆகிற பட்சத்தில் கண்டிப்பாக அவருக்கு ஒரு ஏற்றம் இருக்கும் அவருடைய கெரியரில். விஜய் அரசியலுக்கு போகும்போது அந்த இடம் வெற்றிடமாக மாறுதில்ல, விஜய் அஜித்துன்னு தான் இருக்குது மார்க்கெட்டு, விஜய் இடத்துக்கு யார் வருவாங்க, எந்த அந்த போட்டியில் முந்துறது யார்? இல்லை அது அது வந்து இப்போது ப்ரெடிக்டே பண்ண முடியாது, இப்போது அது கொஞ்சம் கஷ்டம்தான் அது. ஏன்னா இப்போது விஜயோட சம்பளம் வந்து ரொம்ப பெரிய லெவல், உங்களுக்கு தெரியும், இன்னும் அந்த லெவலுக்கு யாருமே இன்னும் ரீச் பண்ணவே இல்லை. யார் அவர் ஒரு 100-125 அப்படின்னு சம்பளம் சொல்கிறாங்க அப்படின்னாக்க, அந்த இப்போ 100 ரேஞ்சில் சம்பளம் பேசப்படுறவங்க ஒரு 3-4 பேர் தான், கமல் சார், ரஜினி சார், அஜித், விஜய், 4 தான். இப்போது அதில் ஒருத்தர் போயிட்டார் அப்படின்னாக்க
கமல் ரஜினியை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப சீனியர். அவங்க அவங்க ஏஜும் ஆகிடுது, ரெண்டு பேருமே 70 70+ அந்த மாதிரி இதில் இருக்காங்க அவங்க. ஸோ அவங்கள தனியாக விட்டுடுங்க, அவங்களோட இது விட்டு. அஜித் ஒருத்தர் தான் இருக்கார். இப்போது அஜித்துக்கே ஒரு காம்படிஷன் இல்லைன்னா அது எப்படி இருக்குன்றது தெரியல. விஜய்னு ஒருத்தர் இருக்கும்போது, போட்டி இருக்கும்போது இருக்கிற காம்படிஷன் வேறு, போட்டி இல்லாத போது வந்து. ஏன்னா இன்னும் அந்த 50 crore ரேஞ்சுக்கே நிறையா பேர் வரல. சிவகார்த்திகேயன் இல்லை, தனுஷ் இல்லை, சிம்பு இல்லை, விஜய் சேதுபதி இல்லை, சூர்யா இல்லை, கார்த்தி இல்லை, யாருமே இல்லை அந்த ரேஞ்சில். இப்போ அவங்க யாரும் இன்னும் 100 crore டச் பண்ணலையா? சூர்யா, கார்த்தி, சிவகார்த்திகேயன் 100 crore சம்பளத்தை டச் பண்ணல. 100 crore வசூல் பண்ணியிருக்கலாம் படம் கிராஸு, பட் சம்பளம் யாருமே டச் பண்ணல. 50 crore டச் பண்ணலையா? இவங்க 50 crore கூட டச் பண்ணல. அவங்க 50 crore வரல. சூர்யாவே வரலையா சார்? வரல எனக்கு தெரிஞ்சு. ஓகே, நான் வந்து என்ன நீங்கள் சொல்கிறீங்களே உங்களுக்கு தெரியுமா சம்பளம் அப்படின்னு கேட்கலாம். அரசல் பொருசலாக இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்கும் தெரியும். சிவகார்த்திகேயன் தனுஷும் அதில் வரலையா? வரல வரல. 50 crore என்ன எந்த ரேஞ்சில் வாங்குறாங்க சார் இவங்கெல்லாம்? 50 கம்மி தான். எல்லாம் 30 35 25 20 25 30 35 இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஏன்னா ஹிட்டு வந்து அவங்களுக்கு, இப்போ சிவகார்த்திகேயன் வந்து டாக்டரும் டானும் பெரிய ஹிட் ஆச்சு அவருக்கு. பட் அந்த ஹிட்டு வந்து தொடர்ந்து அவருக்கு வந்த பிரின்ஸ்லேயும், அதுக்கப்புறம் வந்த மாவீரன், அதுக்கப்புறம் சமீபத்தில் வந்த அயலான், மூணுத்துலேயும் கிடைக்கல. அவ்வளோ பெரிய வசூல் இல்லை அது எல்லாமே. எல்லாமே சோ சோ தான் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இது அடுத்து வரக்கூடிய படம் மிகப்பெரிய ஹிட் ஆச்சுன்னா அவர் மேபி அவருடைய சம்பளம் உயரலாம். 40 மேலே போகலாம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரலாம். சூர்யாவுக்கும் இல்லைன்றது தான் ஆச்சரியமாக இருக்குது. சூர்யா இவ்வளோ பெரிய ஒரு விஜய்க்கு அடுத்த லெவலில் வரக்கூடிய ஒரு ஆக்டர், வரக்கூடிய ஆக்டர். அவர் தான் நான் சொல்கிறேனே, அவர் மாற்றான் சமயத்துலலாம் வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் இருந்தது. அவருக்கு தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பிஸ்னஸோ அந்த அளவுக்கு ஆந்திராவில் பிஸ்னஸ் இருந்தது. அப்போ வந்து ஒன்றுபட்ட ஆந்திரா, ஆந்திராவும் தெலுங்கானாவும் ஒன்றா இருந்தது. அதுக்கப்புறம் தெலுங்கானா வந்த பிறகும் தெலுங்கானாலையும் மார்க்கெட்டு, அவருக்கு ஆந்திராலையும் மார்க்கெட்டு, ரெண்டுத்துல இப்போவும் இருக்குது அவருக்கு, சூர்யாவுக்கு இருக்குது. எல்லாமே ஒரு டைம் தான், அந்த ஸ்கிரிப்டாக மேணும் இது கரெக்டாக. இப்போ ஒரு கமல் சாரே பார்த்தானா, நடுவில் கமல் சார் இந்த 100 அப்படின்றத ரீச் பண்ணியிருக்கிறதுன்னு சொல்லப்படுவது வந்து எப்போ வந்தது? விக்ரம்க்கு பிறகு தானே வந்தது. அது வரைக்கும் அவருக்கும் இல்லையே, அது வரைக்கும் அவருக்கும் 50 crore கூட அவரும் டச் பண்ணலையே. அவரும் அந்த மாதிரி தான் இருந்தார். இப்போது அந்த 100 80 100 அப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறது கூட இப்போ தான். அதுவும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அவர் சொந்த படம் தான் நடிக்கிறார். மோஸ்ட்லி வந்து ஜாயிண்ட் ப்ரொடக்ஷன், ராஜ்கமல் அண்ட் மெட்ராஸ் டாக்கீஸ், ராஜ்கமல் அண்ட் ரெட் ஜாயிண்ட்டு, இந்த மாதிரி தான். வெளிப்படங்களில் அவர் நடிக்கிறதே கிடையாது பெரும்பாலும். அவர் இன்னும் வெளிப்படம்லாம் பண்ணுறதில்ல. அதேமாதிரி சூர்யாவும் வந்து வெளிப்படங்கள்னு ரொம்ப பண்ணுறதில்ல. மோஸ்ட்லி 2D ஓன் ப்ரொடக்ஷன், இல்லை ஞானவேல் ராஜா அவங்களுக்கு கீழே ப்ரொடக்ஷன், எஸ்ஆர் பிரபு இந்த மாதிரி இந்த ஃபேமிலி. ஏன்னா அதில் வந்து அந்த மாதிரி பண்ணும்போது என்னன்னாக்கா, சம்பளம்ன்றது வந்து இவங்க யாரும் ஃபுல்லாக வாங்கிக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ப்ரொடக்ஷனை பண்ணிவிட்டு ஒரு அட்வான்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் படம் செட்டில் ஆகும்போது அந்த வரும்போது அப்போது வந்து ப்ராஃபிட் ஷேரிங் மாதிரி பண்ணலாம். ஒரு ப்ராஃபிட் ஷேரிங், ஒரு பெரிய அளவில் பிஸ்னஸ் ஆகுது அப்படின்னா. இப்போது அக்ஷய்குமார் இவங்க எல்லாருமே ப்ராஃபிட் ஷேரிங் தான். இவங்க எல்லாருமே ஹிந்தியில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு அட்வான்ஸ் வாங்கிப்பாங்க, ப்ராஃபிட் ஷேரிங் தான். தெலுங்குலேயே நிறையா ப்ராஃபிட் ஷேரிங், அதாவது இப்போ தெலுங்கில் கடைசியில் தான் வாங்குறாங்க சம்பளம், முதல்ல வாங்கிட்டு பண்ணுறாங்க. தமிழில் மட்டும்தான் சம்பளம் முதல்லே கொடுக்குறாங்க, எல்லாமே சம்பளத்தை கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காலத்துலலாம் தேவர் ஃபிலிம்ஸ்லாம் வந்து ஃபுல் பணத்தையும் உண்மையை முதல்லே கொடுத்துருவார் எல்லாருக்கும். ஆனால் அவர் ஷூட்டிங்கே 25 தான், 25 days முடிச்சிருவார். ஒரே ஷெட்யூல் தான், 1st ஆரம்பித்தா 25th வைண்ட் அப். அதனால் முதல்ல சம்பளத்தை கொடுத்துருவார். ஆனால் அந்த 25 கரெக்டாக வராங்களான்னு பார்த்துப்பார். அந்த மாதிரி இப்போ அந்த மாதிரி இல்லை. இன்றைக்கி அந்த மாதிரி AVM மாதிரியோ, வாகினி மாதிரியோ, தேவர் ஃபிலிம்ஸ் மாதிரியோ, பாலாஜி மாதிரியோ, அந்த மாதிரி டிசிப்ளின், அந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் யாரும் கிடையாது. இன்றைக்கி வந்திருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் கார்ப்பரேட் பேக்ரவுண்டு, அந்த மாதிரி சினிமாத்துல எங்கே லண்டனில் இருந்துட்டு அவர் மேனேஜ் பண்ணுறாரு. சுபாஷ்கரன் அவர்கள் எப்போவாது வருவார் மெட்ராஸ்க்கு. இங்கே இருக்கிறவங்க தான் லோக்கலில் மேனேஜ் பண்ணுறாங்க. யூனிட் இருக்குது, அவங்க பண்ணுறாங்க. AGS-ஐ பொறுத்த வரைக்கும் அவங்க பேசிக்கலி தியேட்டர் ஓனர்ஸ், எல்லாருக்குமே தெரியும். அவங்க கம்பெனின்றத விட தியேட்டர் ஓனர்ஸ், தியேட்டர் ரன் பண்ணணும். அவங்க தியேட்டர் அக்வயர் பண்ணியிருக்காங்க ஒன்று ஒன்றா தமிழ்நாட்டுக்குள்ளே அக்வயர். ரீசெண்டாக ஒரு தியேட்டர் வாங்கி, ரீசெண்டாக வாங்கி அகடலூரில் கூட வாங்கி பெருசாக பண்ணியிருக்காங்க, பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க சும்மா ஒரு பேஷனாக ஒன்று ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் அந்த திருட்டு பயலே அந்த படம் வந்து ஹிட் ஆகி, அதுக்கப்புறம் சந்தோஷ் சுப்பிரமணியம் ஹிட் ஆகி, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு ஹிட்ஸு வர வர சரி படம் பண்ணலாம், அப்போ அப்போ ஒரு ஒரு படம் பண்ணலாம். அவங்களுக்கு ஒரு மணி ஒரு பெரிய விஷயம் கிடையாது. வெளியில் கடன் வாங்கி படம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு கம்பெனினா AGS. இப்போ கோட் அவங்க தான் பண்ணுறாங்க, விஜயோட படம் தான் பண்ணுறாங்க. இப்போ அரசியலுக்குலாம் வேறு வரேன்னு சொல்கிறாரு. படம் எப்படி இருக்கும், படத்துக்கான எதிர்பார்ப்பு, ஒரு சின்ன ரிஸ்க்கு தான். அது ஒரு சின்ன ரிஸ்க்கு. என்னென்னா ஒரு நடிகர் வந்து அரசியலுக்கு வராங்க அப்படின்னா
அரசியல் வந்து அவர் படத்தை வந்து எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் ஒரு பாதிப்பு இருக்கும் நிச்சயமாக. ஏன்னா அந்த படத்தோட சப்ஜெக்ட் என்ன, கண்டென்ட் என்ன, அதில் ஏதாவது சொல்லப்படுமா, அது சொன்னானாக்கா அது வேறு யாருக்காவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு. அந்த காலத்துலலாம் நான் இப்போ சொன்ன மாதிரி தேவர் ஃபிலிம்ஸ்லாம் கையெழுத்து வாங்கி போகிறேன், நான் வந்து அரசியலில் குதிப்பேன், அது பண்ணுவேன் இது பண்ணுவேன், கல்யாணம் பண்ணிப்பேன், இதெல்லாம் இருக்கக்கூடாது. நான் என்னுடைய படம் முடிச்சு ரிலீஸ் ஆகிற வரைக்கும் கல்யாணம்லாம் திடீர்னு நடிகைங்கெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிடக்கூடாது, இதெல்லாம் எழுதி வாங்கிப்பாங்களாம். ஏன்னா அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா படம் ரிலீஸ் ஆகும்போது அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னா அது ஒரு மார்க்கெட் ஒரு மாதிரி இதுவாகிடும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு இது, அதனால் விடமாட்டார். அந்த மாதிரி வந்து இன்றைக்கி இவங்க பண்ணுறாங்க. ஏற்கனவே பிகில் கொஞ்சம் சரியாக ஓடலைன்றதுனால தான் அடுத்த கால் ஷீட்டு. இப்போ இந்த படம் பிகில் வந்து சரியாக போகல, அது ஒன்றும் ஒரு பெரிய வசூல் பெருசாக வந்தால் கூட காஸ்ட்டும் ரொம்ப ஜாஸ்தி, அது ப்ரொடக்ஷன் காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி. அதனால் வந்து இப்போது ரெண்டாவது கால் ஷீட்டை அவர் கொடுத்து நான் பண்ணுறேன் படம் அப்படின்னு சொல்லி, அந்த அளவுக்கு பெரிய அட்லி மாதிரி ஒரு பெரிய சம்பளம் வாங்கக்கூடிய டைரக்டர் இல்லாமல் வெங்கட் பிரபு மாதிரி ஒரு ரீசனபிள் டைரக்டர் வச்சு அவங்க பண்ணுறாங்க. வெங்கட் பிரபு மாநாடு பெரிய ஹிட்டு கொடுத்தாரு, பட் மாநாடுக்கு பிறகு வந்த ரெண்டு படங்கள் அவருக்கு சரியாக போகல அவருக்கு. ஸோ அதனால் இப்போ அரசியலுக்கும் விஜய் வருதுனால இவங்களுக்கு ரிலீஸ் பண்ணும்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை என்னன்றதை வச்சு தான் அந்த படத்தோடைய மார்க்கெட்டு மார்க்கெட்டிங் வரவேற்பு எல்லாமே இருக்கும். ஃபஸ்ட்டு கண்டென்ட்டு, கண்டென்ட் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா இதெல்லாம் வாஷ் அவுட் பண்ணிவிடும். இப்போ எம்ஜிஆர் வந்து இதே ஸ்டேட்டஸில் உலகம் சுற்றும் வாலிபன் 1973 அது பெரிய ஹிட் ஆச்சு படம். அதான் டிஎம்கே விட்டு விலகி வெளில வராரு அவர், டிஎம்கேலேருந்து அவர் வெளியேற்றப்பட்டு வெளில வந்தோடனே உலகம் சுற்றும் வாலிபன் ஷூட்டிங்லாம் முடிச்சிட்டாரு. மிகப்பெரிய பட்ஜெட்டு, சொந்த படம், அவரே டைரக்ட் பண்ணுறாரு. அந்த படம் ரிலீஸ் பண்ண முடியாத அளவுக்கு நிறையா பிரச்சனைகள் அவருக்கு, போஸ்டர் ஒட்டக்கூடாது மெட்ராஸில் அப்படின்லாம் சொல்லி நிறையா தமிழ்நாடு ஃபுல்லாக போஸ்டர் ஒட்ட முடியல. இந்த படத்துக்கு அப்படிலாம் வருமா சார் பிரச்சனை? அந்த அளவுக்கு வரும்னு தோணல, பட்டு சில விஷயங்கள் இருக்கும்னு தான் எனக்கு தோணுது. இப்போது இதுக்கு வந்தது இல்லையா, அந்த என்ன படம் லியோக்கு வந்தது, ஒரு ஆடியோ லான்ச் நேரு ஸ்டேடியமில் பண்ண முடியல. அதுக்கப்புறம் வெற்றி விழா தான் பண்ணாங்க அவங்க, ஆடியோ லான்ச் பண்ண முடியல. முதல்ல ஃபாரினில் பண்ணலாம், மலேசியாவில் பண்ணலாம், துபாயில் பண்ணலாம், ஓரளவுக்கு முடிவே எடுத்துட்டாங்க. அப்படி பண்ணக்கூடிய நிலையில் விஜய் தான் வேண்டாம், அங்கெல்லாம் பண்ண வேணாம், மெட்ராஸ்லேயே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்ணி மெட்ராஸில் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. இவ்வளோ பேர் வரணும் அப்படின்னா போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க முடியாது, இவ்வளோ பேர் தான் தர முடியும் அப்படின்லாம் சொல்லி நிறையா சிக்கல்கள்லாம் வந்தது. ஸோ இப்போது விஜய் வந்து அரசியலுக்கு வராருன்னு சொன்னான்னா நிச்சயமாக இன்னொரு ஹைப் இருக்கும் ரசிகர்கள் மத்தியில். ரசிகர்கள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவும் வந்து ஒரு ஆடியோ லான்ச் நடத்தினா ஓடி வரத்துக்கு பார்ப்பாங்க. ஏற்கனவே ஏஆர் ரஹ்மான் ப்ரோக்ராமில் என்ன பிரச்சனை ஏற்பட்டதுன்னு தெரியும். அங்கே ஈசிஆர் ரோடு ஃபுல்லாக பிளாக் ஆகி நிறைய பேர் மிதிப்பட்டு அடிபட்டு விஜய்க்கு அதை விட ஜாஸ்தி வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கட்சியை மட்டும் குறை சொல்ல முடியாது. இப்போ டிஎம்கே வந்து இப்போ அவங்க ஆளுங்கட்சியில் இருக்காங்க, அவங்க ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும், மக்களுக்கு சேஃப்டி பார்க்கணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னோட இது தடைப்படுது, எனக்கு நான் சந்திக்கணும் அப்படின்னு அவர் நினைப்பார். இது ஒரு டக் ஆஃப் வார் மாதிரி தான் இருக்கும், அது ரொம்ப கஷ்டம்தான், இது ரொம்ப ப்ரெடிக்ட் பண்ணுறது. ஆனால் இது வந்து ஒரு ஏஜிஎஸ்க்கு ஒரு டஃப் சுச்சுவேஷன் தான் அது. ஆனால் நிச்சயமாக வந்து ஒரு நார்மலாக அரசியலில் வராமல் அவர் படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கும் அரசியலுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. நிச்சயமாக அது ஒரு கேல்குலேட்டட் ரிஸ்க்கு தான் அது. நம்ம விஜயோட அந்த இடத்த யார் பிடிக்க போகிறான்னு பேசணும். இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு நான் புரிஞ்சுக்கலான்னா, தொட முடியாத உயரத்தில் இருக்கார் விஜய், தொட முடியாத உயரத்தில் இருக்கார். அவருடைய சேலரி வந்து இன்னும் யாருமே ரீச் பண்ணல. ஓரளவுக்கு அவருக்கு ஈக்குவலாக வாங்கக்கூடிய ஒரே ஒருத்தர் ரஜினி சார் தான். ரஜினி சார் விஜய் தான் ரெண்டு பேரும் பேரலாக இருக்காங்க, ஒரே மாதிரி இருக்காங்க. கொஞ்சம் முன்ன பின்ன அங்கே இங்கே அப்படி இருக்கும், அது அந்த மாதிரி இருக்குது. ரஜினி சார் ஆல்ரெடி 73 இயர்ஸ் ஆகிடுத்து, இன்னொரு ஆனால் அவர் லெஃப்ட் அண்ட் ரைட் சைன் பண்ணிட்டு இருக்காரு, இன்னும் 4 படம் சைன் பண்ணியிருக்காரு அவர், இன்னும் அதிகமாக கதையெல்லாம் கேட்டுட்ருக்காரு. எத்தனை வருஷம் ஆகும் சார் விஜய் இடத்த ஒரு நடிகர் பிடிக்கணும் அப்படின்னா? இப்போலேருந்து வர ஹிட்டை பொறுத்து தான் இருக்குது அவங்க. ஏன்னா கண்ணுக்கு தெரிகிற வரைக்கும் நமக்கு யாருமே தெரியல அந்த மாதிரி. அந்த உயரத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு யாராவது, ஏன்னா இப்போது கமல் ரஜினி வந்து டாப்பில் இருந்தபோது 90s நீங்கள் பார்த்தீங்கன்னா, விஜய் அஜித் ரெண்டு பேரும் 92-93 வராங்க, அவங்க ஒரு 99 வாக்கில் செட்டில் ஆயிட்டாங்க. 99 இவருக்கு வந்து காதலுக்கு மரியாதை, அவருக்கு வந்து வாலி. இந்த ரெண்டு படமும் வந்து அஜித் விஜய் கமல் ரஜினிக்கு அடுத்தது இந்த ரெண்டு பேர், எம்ஜிஆர் சிவாஜி, தியாகராஜ பிரதர்ஸ், பியூ சின்னப்பா, எம்ஜிஆர் சிவாஜி, கமல் ரஜினி, விஜய் அஜித், அதுக்கு அடுத்தது வந்து பாருங்கள் அந்த ரெட்டையர் அப்படிங்கிறதே இல்லை, அந்த குவஸ்டின் மார்க் இன்னும் இருக்குது பாருங்கள். அந்த ரெட்டையர் யாருன்றதே தெரியல. ஒரு காலத்தில் சொன்னாங்க தனுஷ் சிம்புவாக இருக்குமா அப்படின்னாங்க, இல்லை சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதி விஜய் சேதுபதியாக இருக்குமா,
சூர்யா விக்ரமாக இருக்குமா? ஏன்னா அந்த பிதாமகனுக்கு பிறகு அப்படி ஒரு பேச்சு அடிபட்டது. சூர்யா விக்ரம் ரெண்டு பேருமே ஹை ஸ்டாண்டிங் அந்த படத்தில், ரெண்டு பேருமே பர்ஃபார்மன்ஸ் பிரமாதமாக. இன்ஃபேக்ட் சூர்யாவுக்கே நேஷனல் அவார்டே கொடுக்கலாம் அந்த படத்தில், டபுள் நேஷனல் அவார்டு கொடுத்துருக்கணும், இவருக்கும் ஒரு அவார்டு அவருக்கும் ஒரு அவார்டு கொடுத்துருக்கலாம் சொல்லக்கூடிய அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. தொடர்ந்து அவருக்கு கஜினி, வாரணம் ஆயிரம், அயன், இப்படி எல்லாமே ஏறிட்டே வந்தது. ஆனால் விக்ரம் வந்து அன்னியனுக்கு பிறகு அப்படி டவுன் ஆனார். தொடர்ந்து அவருக்கு மஜா, அந்த லிங்குசாமி படம் ஒன்று, அந்த படம் ஒன்று வந்தது லிங்குசாமி டைரக்ஷனில் ஒரு படம், அந்த படமும் சரியாக போகலை. அதுக்கப்புறம் அந்த ராவணன், ஐ, எல்லாமே விக்ரம் வந்து கொஞ்சம் குறைச்சி, அதனால் விக்ரம் அந்த ரேஸ்லேருந்து விலகிட்டார். இப்போ விக்ரமன் இன்னும் நல்லா நடிகர் தான், பிரமாதமான நடிகர், தங்கலான்னு எதிர்பார்க்குறாங்க. பட் அவர் அந்த ரேஞ்சில் இல்லை, அவ்வளோ பெரிய ரேஞ்சில் இல்லை விக்ரம் இல்லை. அதனால் வந்து இப்போ யார் வந்து இந்த 80 கோடி 100 கோடியை தொடப்போகிறாங்கன்னு, இந்த 50 தாண்டி 60 70 ஒருத்தர் போனால் தான் அவங்கள கவனிக்க முடியும். அது வந்து இன்னும் ஒரு வருஷம் கழித்து தான் பார்க்க முடியும் அது. அதனால் இப்போதைக்கு ப்ரெடிக்டே பண்ண முடியல யாரையுமே, இவங்க வருவாங்க அவங்க வருவாங்க. ஏன்னா கைவசம் இருக்கிற படங்கள், அவங்களுடைய ஃபிலிம்ஸ், அதெல்லாம் பார்த்தாலும் ஒன்றும் எதுவும் தெரியல. இந்த சூர்யாவுக்கு இருக்கக்கூடிய அந்த சிறுத்தை சிவா படம் பெரிய அளவில் போச்சுன்னா அது அவருக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கலாம். அந்த பெரிய அளவில் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த படம், அதுதான் பதில் சொல்லணும் தான். தேங்க்யூ சார். நன்றி.